எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவ கிரகங்களிலே மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். இந்த குரு பகவானினுடைய பார்வைகளில் 9வது பார்வை ரொம்ப சிறப்பு பெற்ற பார்வை. இந்த 9வது பார்வை மின்னல் வேக பார்வை என்று சொல்லுவார்கள். உடனே பலனே கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட குருவினுடைய அந்த 9வது பார்வையினால் அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய 3 ராசியினர் யாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தற்சமயம் குரு பகவான் மேஷ ராசியில் தான் பயணப்பட்டுட்டு வரார். அவருக்கு 9வது பார்வை என்பது இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது. இதனோட அதிபதி குரு. இந்த சேர்க்கை இப்போ குரு எங்க இருக்காரு? மேஷத்துல. ஸோ இந்த இதன் பொருட்டு திடீர் பண ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்கிற அற்புதமான சூழ்நிலை இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் ஐயமில்லை. குரு பகவான் எங்க இருந்தாலும் சரி, அவர் 12 கட்டங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நீஷம் பெற்றிருந்தாலும் சரி, பகை வீட்டில் இருந்தாலும் சரி, ஆகாத இடங்களில் இருந்தாலும் அவருடைய பார்வை சுபபலனை கொடுக்கிறது. இது எந்த கிரகங்களுக்குமே கிடையாது. இப்போது சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் சுப இடத்துல இருந்து பார்த்தார்னா அவருடைய பார்வை சுபத்தன்மையோடு இருக்கும். அசுப இடத்துல பார்த்தா அசுபத்தன்மையோடு இருக்கும். இப்படிதான் எல்லா கிரகங்களுக்கும், 7வது பார்வைங்கிறது இருக்குது. ராகுகேதுக்கு மட்டும் இல்லை. இப்படி எந்த கிரகமாயினும் அது இருக்கும் இடத்தை பொறுத்தே அதனுடைய பார்வையின் தன்மை, பலன்கள், சுப அசுபம் மாறுபடும். ஆனால் குரு பகவானுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு கிடையாது. குரு பகவானுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு இல்லை. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் பார்வை என்பது சுபத்தன்மை பெற்றதாகவே அமைகிறது. அவருடைய சுபத்தன்மை பொருந்திய பார்வையினால் அது பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார், தோஷங்களை நீக்குவார், பிரச்சனைகளை சரி செய்வார். இப்போ மேஷராசியில் இருக்கிற குருவினுடைய அந்த 9வது பார்வையினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படிலாம் பலன்கள் என்பதை பற்றி பார்க்க போறோம். முதல்ல மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல பலன். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு குருவினுடைய இந்த பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நன்மையாக இருக்கிறது. ஏன்னா மேஷராசியிலிருந்து 9வது வீடாக தனுசுமனையை பார்க்கிறது குரு. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 9வது மனையான தனுசுமனை அதிர்ஷ்ட வீடாக பார்க்குது. ஏன்னா 9வது வீடுங்கிறது பாக்கியஸ்தானம் இல்லையா, ஸோ அதிர்ஷ்ட வீடாக பார்க்குது. அதனால் குறிப்பிட்ட இந்த காலத்திற்குள், இன்னும் சொல்லப்போனால் வரும் பௌர்ணமிக்கு பிறகு மேசராசிக்காரர்களின் தலைவிதி மாறப்போகிறது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது, பண வரவு கிடைக்க போகிறது, பயண வாய்ப்புகள், பயணத்தின் மூலமாக ஆதாயம் பெறும் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது, புதிய வேலை கிடைக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், மற்றும் இடமாற்றம் ஏற்படும், அதன் மூலமாக ஆதாயம் ஏற்படும், நினைத்தது நிறைவேறும், தொட்டது துளங்கும், வெற்றி மேல் வெற்றிகள் தினம் தினம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்காரங்களுக்கு இனி வரும் காலகட்டம் அமையுங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. அடுத்து எந்த ராசிங்க? மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிலாம் பலன்களை குரு பகவான் செய்ய போகிறாருன்னா, பட்டை தீட்டிய வைரம் போல உங்களுடைய வாழ்க்கையே மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்க போகிறாருன்னு சொல்லலாம். குருவினுடைய பார்வை உங்கள் 7வது வீட்டின் மீது விழுகிறது. இதனால் திருமண வாழ்வு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். வேலையில் கூட்டாளிகளின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். சார், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், கூட்டாளிகளால் செய்யலாமா? அந்த பிஸ்னஸை பற்றி நன்கு ஆராய்ந்து அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கிற பட்சத்தில் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கூட்டாளிகளோடு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய தொழில் மேன்மையடையும், தொழில்துறையிலே நீங்கள் சிறந்து விளங்குவீர்களுங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. கையை விட்டு போன பணம் திரும்ப கிடைக்கும். யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கேன், இன்னும் வரலை, அந்த பணம் திரும்ப கிடைக்கும்.
குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குவதை பார்க்க முடியும். சகலவிதமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கி வாழ்க்கையிலே மேன்மையினை அடைவதை மிதுன ராசிக்காரங்க இனிவரும் காலகட்டத்தில் படிப்படியாக பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. அடுத்து இறுதியாக பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்க. சூரிய பகவானினுடைய ராசி சிம்மம். எப்படி சார் இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா, குரு ஐந்தாவது வீட்டை பார்க்குறார். இதன் காரணமாக உங்களுக்கு எப்படிலாம் நல்லது நடக்கும்னா, அஞ்சுங்கிறது என்ன சார், குழந்தை ஸ்தானத்திற்கு உரிய இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருந்தது, ரொம்ப நாளாக தடைபட்டுட்டு இருந்ததுன்னா இனிவரும் காலகட்டத்தில் நல்ல அழகிய புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்த தடைகள் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஜோதிடம் கற்றுக்கணும், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை கற்றுக்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான முகாந்திரம், பண வருமானம் அதிகரிக்கிற வாய்ப்பு, இன்னும் சொல்லப்போனால் நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். அடிமை ஜீவனம் மாறி நீங்கள் சொந்தமாக முதலாளி ஆவறதுக்கு அற்புதமான யோகம் ஏற்பட போகுது. நீங்கள் இதுவரைக்கும் மற்றவர்கிட்ட கைகட்டி வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கீங்க, அந்த வேலை செய்கிறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் இனிமேல் மாறி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் இனிவரும் காலகட்டம் என்று சொல்லலாம். ஸோ இந்த மூணு ராசிகளையும் நாம் சொன்னோம். இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் இந்தந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதில் குருவினுடைய பார்வையை பற்றி இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக ஆலோசனை பண்ணும்போது, குரு உட்கார்ந்த இடத்த மட்டுப்படுத்துவார்னு சொல்லுவாங்க. அதாவது குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு தனித்து நின்றால் மட்டுமே அந்த ஒரு விஷயம். குரு தனியாக இல்லாமல் சுபகிரகத்தோடு இருக்கிற பட்சத்தில் அவருடைய தன்மையும் மாறுபடும். ஸோ குரு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவருன்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. குரு எந்தெந்த இடங்களில் இருக்கணுமோ அங்கங்கே இருந்தால் தான் நல்லது. ஆனால் குரு பகவான் பார்க்கும் பார்வை எப்போதும் அசுபமாகாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு பார்வைக்கு அந்த அசுபம் அப்படிங்கிற வார்த்தையிலே இடமில்லை. குரு பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார், புனிதப்படுத்துவார். இதன் மூலமாக ஜாதகருக்கு அற்புதமான யோகத்தை கொடுப்பார். ஸோ இந்த குருவினுடைய பார்வை, மேஷத்தில் இருந்து தனுசு மணியில் விழும் இந்த குருவினுடைய பார்வையால் பெரிய அளவிற்கு மேன்மையினை அடையக்கூடிய ராசிகள் யாரார் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்த்தோம். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி.